முதல்ல வந்துட்டு பேட்டர் ரெடி பண்ணிக்கலாமா? அதுக்கு முன்னாடி அடுப்பு பற்ற வச்சு அதை ஹீட் பண்ணிக்கலாம், சீக்கிரமா ஆகும். தட்டை எடுத்துருக்க வெளியில், அந்த தட்டையும் எடுத்துருங்க. மாவு மிக்ஸ் பண்ணிக்கலாமா? ஒரு கப் கர்டு, கர்டை வந்து நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து ரவா இருக்கு இல்லையா? ரவா ஒரு பங்கு கடையை வச்சு எண்ணெய் ஊத்திருக்கோம். இப்ப வந்துட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் தாளிக்க வேண்டியதுதான். எண்ணெய் காஞ்சிருச்சு, மிளகு போட்டிருக்கோம், அடுத்தது ஜீரகம், கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கேஷ்யூ நட், கொஞ்சம் லிட்டில் பிட் டர்மரிக் பவுடர். இந்த இஞ்சியும் மாங்காவும் சேர்ந்து கட் பண்ணது. இதை வந்துட்டு இந்த மசாலாவில் ஸோ தேவையான அளவு வந்துட்டு சால்ட்டு போட்டுக்கலாம். பேட்டர் ரெடி ஆகிடுச்சு, மீண்டும் நம்ம இட்லி ஊற்றுவோம். ஓகேங்களா? ஒரு 8-10 மினிட்ஸ்ல வந்துட்டு இது நல்லா வெல்டினா ஸ்டீம் ஆயிடும். அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இட்லி நல்லா வெந்துருச்சுமா? சரி, ஆஃப் பண்ணிடலாமா? ஆஃப் பண்ணிடலாம். எதிர்பார்த்த மாதிரியே, எதிர்பார்த்த மேலேயே நல்லா செஞ்சிருக்கீங்க. ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூம்மா, தேங்க்யூ வெரி மச்.